அதே மாதிரி முத்துமாலைய வாங்கி காவேரி கிட்ட கொடுக்கலாம். அந்த முத்துமாலை எங்கே தொலைஞ்சிருச்சுமா? என்னப்பா சொல்ற? பாக்கெட்ல வச்சிருந்தேன், எப்படி தொலைஞ்சிச்சுன்னு தெரியலமா. இவங்கிட்டயும் இல்லனா அந்த மாலை எங்க போயிருக்கும்? அந்த முத்துமாலைக்கு உன்கிட்ட இருக்க கொடுத்து வைக்கல. சரி, மிஸ் ஆனதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, போய் ரெஸ்டட் போ. போய் சொல்றான் அந்த மாலை ரிஷி கிட்ட தான் இருக்கு. ரிஷி, அந்த மாலையை உன்கிட்ட இருந்து எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். முத்துமாலையை வச்சு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றாங்கன்னா அவங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? ஒண்ணுமே புரியலையே. ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரியே பேசுறாங்களே. இதுக்கு நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மாதேவா! முத்துமாலை கிடைத்ததா இல்லையா மாதேவா? விரைந்து சென்று அதை கண்டுபிடித்து அமராவதி கழுத்தில் அணிவித்து விடு மாதேவா. காலம் தாழ்த்தினால் கஷ்டம் வந்து சேரும் மாதேவா. எச்சரிக்கையாயிரு, விரைந்து செல். ரிஷி, என்னாச்சு? ரிஷி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ரிஷி, நான் உன் அம்மாடா. உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியும் நீ ஏதோ ரொம்ப பயந்திருக்க. அதுவும் இல்லாம உனக்கு இப்ப நேரம் சரியில்லையா? இந்த இதை உன் இடுப்புல கட்டிக்க. என்னமா இதெல்லாம் சொல்றத? செய், இத கட்டிக்கோ. அப்பதான் உன்னை எந்த ஆபத்தும் நெருங்காது. சரி ரிஷி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. உங்களுக்கு இப்படி என் பிளான ஃபுல்லா சொதப்பிட்டீங்களடா. டேய், உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கௌதம்,
அப்ப அவங்க ஃபேமிலில எல்லாம் உஷாரா இருப்பாங்களா? காட் டே அப்படி உஷாரா இருந்தாங்கனா அவங்களை பிளாக்மெயில் பண்ணி 10 பைசா கூட வாங்க முடியாதா? வாங்கி பார்த்தா தான் தெரியும். வளைச்சி வளைச்சி நெஞ்சிலே குத்துறான். மனுஷனா அவன் மிருகம். இறங்கி பார்த்தா தானே தெரியும் அடி உழுந்ததா இடி உழுந்ததான்னு. ஏய் நக்கலா? கொன்னுடுவேன். பிரதர் பிரதர் என்ன அடிச்சிங்க அடிங்க அப்படி நான் வந்து நிக்க போறேன் போடா பைத்தியக்காரனுங்களா பாஸ் இந்த மாலை நமக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்கும் பாஸ் டேய் நானே காவேரிய கடத்தி வச்சு பணம் சம்பாதிக்க முடியலன்னு கடுப்புல இருக்க இதை தேடித்தான் அவன் திரும்ப வந்தான் பாஸ் என்னடா சொல்ற எங்க சொல்ல விட்டீங்க எங்களை அடிச்சு போட்டவன் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து இந்த இடம் முழுக்க தேடிக்கிட்டு இருந்தான் போன்ல கூட இங்க கிடைக்கல பரிகாரம் பண்ண இடத்துல விழுந்திருக்குன்னு சொல்லி யார்ட்டையோ சொல்லிட்டு இருந்தான் எனக்கு என்னவோ திரும்ப அவன் இங்க வந்து தேடிட்டு போனது இதுக்காக தான் இருக்கும் அந்த மாலை ஏதோ முக்கியமானதா இருக்கும் போல பாஸ் அவன் அவ்வளோ சீரியஸாக அதை தேடினானடா ஆமாம் பாஸ் அப்போ அவன் அவ்வளோ முக்கியமாக சீரியஸாக அந்த மாலையை தேடி இருக்கானா டேய் அது உண்மையான முத்து மாலையாடா தெரியல பாஸ் டேய் அது அவ்வளோ காஸ்ட்லியான மாலையாடா அப்போ அந்த மாலை நமக்கு கிடைச்சா அதை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம்ல பைத்தியக்காரா இதை முதலே சொல்ல வேண்டியதானே நீங்கள் எங்கே சொல்ல விட்டீங்க வந்ததுலேருந்து கத்திட்டு இருக்கீங்க இதுல எங்க பஞ்ச் டயலாக் பஞ்ச் டயலாக் ஏய் போய் மாலையை தேடுங்கடா டேய் 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 அந்த மாலையை தேடி கண்டுபிடிச்சோன்னு வெய்ய அந்த ஃபுல் ஃபேமிலிய பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிச்சிடலாம் லைஃப்லயே செட்டில் ஆயிடலாம்டா போங்க இதையாவது ஒழுங்கா பண்ணுங்க போங்கடா பாஸ் இந்த பக்கம் இல்ல பாஸ் அந்த பக்கம் போய் பாக்குற பாஸ் போய் அந்த பக்கம் போய் தேடுறா போடா தேடுறன்னு சொன்னாலும் திட்டுறாரு பாஸ் ஐயோ அந்த முத்து மாலை ரிஷியோட ரூம்ல தான் இருக்கு அத்தை கேட்டதுக்கு காணாம போயிடுச்சுன்னு ரிஷி மாமா சொன்னார்ல அவன் சொல்ற போய் நீயும் நம்பிட்டு இருக்கியா அன்னைக்கு அவன் ரூம்ல இருந்து காணாம போன உடனே உயிர் போற மாதிரி எப்படி துடிச்சான் இப்ப சாதாரணமா சொல்லிட்டு போறான் அவனாவது மாலைய தொலைக்கிறதாவது நம்மளை ஏமாத்துறதுக்காக சொல்ற நாடகம் மாலை அவன் ரூம்ல தான் இருக்கு அத உன் அண்ணன் அனுப்பி எடுத்துட்டு வர சொல்லணும் அண்ணன் இதை செய்யுமா நீ இப்பெல்லாம் அண்ணன் உங்க பேச்ச கேக்கறதே இல்ல எதிர்த்து வேற பேசுறாரு நீங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா வேற இருக்கீங்க எல்லாம் என் நேரம் அதான் அமைதியா கேட்டுட்டு இருக்க சரிங்க வா நான் முன்னாடி போறேன் நீ அப்புறமா வா எப்படி இந்த லூசு கிட்ட சொல்றது ஏதாவது நம்ம தாஜா பண்ணிதான் ஆகணும் ஏய் மாமாவுக்கு கால் வலிக்குது காலை அமைக்க விடு
அண்ணா அண்ணா ஹே அண்ணா நா ரிஷி மாமா ரூம்ல தான் அந்த முத்து மாலை இருக்கு அதுக்கு யாருக்கும் தெரியாம நீ போய் அந்த முத்து மாலை எடுத்துட்டு வந்துற நான் போய் அந்த முத்து மாலையை எடுக்கிறதா இங்க தான இருக்குன்னு சொன்னாங்க இங்க பாப்போம் இல்லையே இதுல பாப்போம் நாலு டிஷர்ட் வச்சிருக்கான் இதுல இருக்குமோ இல்லையே எங்க இங்க இருக்கா இல்ல இந்த ட்ரையர்ல இல்லையே எங்க போச்சு அந்த முத்து மாலை இங்க தானே இருக்கும்னு காவேரி சொன்னா இதுக்குள்ளயும் இல்ல ரூமைய சுத்தம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு எங்க என் கண்ண தென்படலையே இங்கதான் இருக்கா அடிச்சிட வேண்டியதுதா இங்கதான் இருக்கியா நீ மாமா மாமா மாப்ள என்னது மணி மாப்ள உங்களுக்கு உங்க தங்கச்சிக்கு திருடுறத வேலையா போச்சு என்ன பண்றோம் பண்ணுவீங்களா சொந்த வீட்டுல கை வைக்கிறது என்ன பழக்கம் என்னால இந்த வேலையை செய்ய முடியாதுமா ரிஷி கிட்ட மாட்டேன் என்ன அடிச்சே கொன்னுடுவான் அண்ணா எனக்காக போய் எடுத்துட்டு வாயே எனக்காக போய் எடுத்துட்டு வாண்ணா பிளீஸ் உனக்காக உயிரை கொடுக்க சொல்றியா இவன் என்ன ஒரு மாதிரி பேசுறா அதெல்லாம் வேண்டாங்க நீங்க அவளுக்காக போனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்ட இத சொல்றதுக்கு இவ யாரு அண்ணே ப்ளீஸ் அந்த மாலையில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதனாலதான் மாமா அந்த மாலை அவ்வளவு பத்திரமா எடுத்து வச்சிருக்காரு நீ போய் எப்படியாவது அந்த மாலையை எடுத்துட்டு வந்துற அப்பதான் அந்த மது ரிஷி கல்யாணத்தை நிறுத்த முடியும் இங்க பாருங்க அவ சொல்றான்னு நீங்க போனீங்க டேய் என்னடி மிரட்டற நான் போலண்டி நான் மிரட்டலங்க வேணானு உங்ககிட்ட அன்பா சொன்ன கிழிச்ச அண்ணே இப்ப நீ போவியா மாட்டியா நீ அந்த மாலை எடுத்துட்டு வந்தா ரிஷி மாமா கல்யாணம் நின்னுடும் அதோட சேர்த்து என்னோட கல்யாணமும் நின்னுடும் அதுவும் சரிதான் எங்க வேண்டாங்க நான் போயிட்டு வர வரைக்கும் உங்ககிட்ட இந்த சத்தம் வரக்கூடாது இன்னொரு விஷயம் நான் உள்ள போய் மாலை எடுத்துட்டு வரதுக்குள்ள ரிஷி வந்துட்டானா உடனே நீங்க ரெண்டு பேரும் எனக்கு போன் பண்ணி சொல்லல நான் போங்கன்னு சொல்லிருந்தா உன் அண்ணன் போயிருப்பாருன்னு நினைக்கிறியா இந்த மாதிரி லூசுங்களை இப்படி தாண்டி ஹேண்டில் பண்ணணும் வா என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வைக்க முடியுமா எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாரு என்ன வெறும் பேப்பரா இருக்கு
எங்க தேடியும் முத்துமால கிடைக்கலையே. ஒரே டென்ஷனா இருக்கே. ரிஷி வந்தா என் பொண்டாட்டியும் தங்கச்சியும் கால் பண்றேன்னு சொல்லிருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம டென்ஷனா தேடணும்? நல்லா ரிலாக்ஸ்டா யோசிச்சு தேடுவோம். எங்க இருக்கும் இப்படி படுத்துக்கிட்டு யோசிக்கிறது கூட சுகமா தான் இருக்கு. இங்க இருக்குமோ இல்லையே, தலைகாணி கிளியும் இல்ல, எங்க வச்சிருப்பான்? என்ன இது எதுலயுமே காணும்? என்னாச்சு அனி? அண்ணனுக்கு நாட் ரீச்சபிள் வருது அண்ணி. எல்லா இடமும் பார்த்து இங்கேயும் ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிப்போம். நாட் ரீச்சபிள் தான் வருது அண்ணி. ஐயோ சரி, திரும்பவும் டயல் பண்ணு. ஐயோ திரும்ப ட்ரை பண்ணாலும் நாட் ரீச்சபிள் தான் வருது. இப்ப ரிஷி மாமா கிட்ட மட்டும் அண்ணன் மாட்டுச்சு, அவ்வளவுதான். ஐயோ அண்ணி, எப்படியாவது அண்ணனை காப்பாத்துங்க அண்ணி. மேட்டுக்கு கீழே எங்கேயாவது கிடக்குமோ பாத்துருவோம். இந்த லைட்டுக்கு மேல இங்கே இல்லையே, கீழே. ரிஷி வந்துட்டான், இப்ப என்ன பண்றது? ரிஷி, என்னக்கா? ஒரு நிமிஷம், மதி ஏதாவது கால் பண்ணாளா? இல்லையே. ஏன் இல்ல? அவ ப்ராஜெக்ட் எல்லாம் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். ஹலோ, இல்ல அது முடிச்சாச்சு அந்த ஒர்க். இல்ல நீங்க பாத்துங்க, நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஐயோ அண்ணி, லைன் கிடைக்கல. எங்கேயுமே கிடைக்கலையே. யா, தட்ஸ் ரியலி நைஸ். ஓகே, திரும்ப கால் போடு. அக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். ஏய் ரிஷி, 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 டிஃபன் ரெடியா இருக்கு, வா போய் சாப்பிடலாம். இல்லக்கா, இப்பதான் நான் வெளியே போயிட்டு வரேன், ரூம்க்கு போய் ஃப்ரெஷ்னப் ஆயிட்டு நான் வரேன், சரியா? ஓகே. இல்ல ரிஷி, ஒரு நிமிஷம். ஐயோ என்ன மாட்ட போது, எங்க இருக்கு அந்த முத்து மாலை? ட்ரை பண்ணு. இப்ப என்ன பண்றது? ஐயோ ரிங் போகலானே. ஐயோ இன்னைக்கு அண்ணன் செம்ம டோஸ் வாங்க போது, அத கூட டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் சரி பண்ணிரலாம். ரிஷி ரூம்ல மாலையை திருட போனது அம்மாக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான் பிரச்சனை பெருசாயிடும். அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. இந்த ரூம்ல அந்த முத்து மாலையே இல்ல, எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. இனிமே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஆஹா, இந்த சவுண்ட் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே. மாப்பிள மொபைல் சத்தம். ஆஹா, மாப்பிள வந்துட்டானா? எஸ்கேப் ஆயிடுறா சுந்தர பாண்டி.
நான் நினைச்சது நடக்க போகுதோ?